हेलो स्टूडेंट्स वेलकम टू अवर यूट्यूब चैनल இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்க போறோம் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது ஆன்சர் கீயை நீங்க எப்படி செக் பண்றது உங்களுடைய ரா மார்க்கை நீங்க எப்படி கால்குலேட் பண்றது இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்க வாய்ப்பிருக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கட் ஆஃப் இருந்துச்சு சிபிடி 1 ஆன்சர் கீ விட்டுருக்காங்கல்ல இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் சிபிடி 2 எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த டீடைல் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கம்ப்ளீட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க டவுட் இருந்தா கட்டாயம் கேளுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றதுங்கறத நாம பார்த்தறலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல நீங்க NTPC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க கீழ உங்களுடைய பாஸ்வேர்ட் அதாவது வேற ஒண்ணும் கிடையாது உங்களுடைய டேட்டா பர்த் உங்களை டேட்டா பர்த் இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின்னு கொடுங்க லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும் உங்கள் கேண்டிடேட் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இங்கே கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் ஹியர்ன்னு இருக்கும் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதின NTPC கொஸ்டின் பேப்பர் அப்படியே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இதுதான் டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ் இப்போ நாம் அந்த டவுன்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரை வச்சு எப்படி ரா மார்க்கை கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஓகேவா டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுடைய நேமு நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுனீங்க உங்களோட எக்ஸாம் டேட் என்னது உங்கள் எக்ஸாம் டைம் என்னங்கிறத இருக்கும் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் என்னது நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக தப்பா இல்லை தப்புனா எந்த ஆன்சர் கரெக்டுங்கிற மாதிரி எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் நீங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க அதில் எது சரியான ஆன்சர் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா நாட் ஆன்சர்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் அந்த ரா மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க நீங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துட்டு அதில் நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் என்னது கரெக்டான ஆன்சர் என்னது ஸ்கிப் பண்ண கொஸ்டின் என்னது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரஃப் பேப்பர் எழுதிக்கிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் தெரியுமா இந்த 5 பாயிண்ட் இந்த 5 பாயிண்ட்டை அதில் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க தெரியுமா நீங்கள் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க அதான் கரெக்டான ஆன்சராகவும் இருக்கும் அது கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டினை ஒன்றா கவுண்ட் பண்ணிக்கோ அவங்க ஓகேவா இப்போது மொதல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்போ நீங்கள் கரெக்டாக எழுதின கொஸ்டின் 1 செகண்ட் கொஸ்டின் அதுக்கு நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்க அப்போ நீங்கள் தப்பாக எழுதினது 1 அடுத்து 3வது கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க கரெக்டாக எழுதினது 1 இப்படி நீங்கள் 100ல் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்களோ அந்த கரெக்டாக எழுதின கொஸ்டினோட நம்பர் இங்கே போட்டுக்கோங்க இப்போது 100க்கு 40 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னா 40 100க்கு 20 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கீங்கன்னா 20ங்கிறத போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் 100 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குங்கிறத டெஸ்ட் நெகட்டிவ் மார்க் உண்டு இப்போது கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்போது கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க்குங்கிறப்போ 40 கொஸ்டின் கரெக்டாக இருக்குது ஸோ 40 மார்க்கு நான் இப்போ போட்டிருக்க இந்த 5 பாயிண்ட்டுமே எழுதி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் ரா மார்க் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் நெகட்டிவ் மார்க்குங்கிறது நீங்கள் எழுதின கொஸ்டினுக்கு அதாவது இப்போது ஆர்ஆர்பி NTPC-ல நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 தப்பான கொஸ்டினுக்கு 1 கரெக்டாக எழுதின கொஸ்டினோட மார்க் பெறும் அதாவது இப்போ நீங்கள் 1 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க 3 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கீங்கன்னா இந்த கரெக்டான 1 கொஸ்டினோட மார்க் 1 மார்க் தெரியுமா அந்த மார்க் பெயரும் அதாவது 1 கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க்கு 0.33 ஸோ 20 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்க எவ்வளோ கொஸ்டின் 20 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கீங்க ஸோ 20 × 0.33 போடுங்க என்ன வருது 20 × 0.33 ஸோ 6.6 மார்க்கு உங்களுக்கு போகுது இந்த 6.6 மார்க் எதில் போகுது இந்த 40 மார்க்ஸில் போகுது ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க 40 − 6.6 இந்த 33.4 மார்க் தான் உங்களுடைய ரா மார்க் ஓகேவா இப்படி தான் மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கிங்க அதை இங்கே எழுதுங்க எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கீங்க அதை இங்கே எழுதுங்க கரெக்டாக எழுதின கொஸ்டினோட மார்க் போடுங்க 50 கொஸ்டின் கரெக்டாக ஸோ 50 மார்க்
55 क्वेश्चन கரெக்ட்டா சோ 55 மார்க் ராங் ஆன क्वेश्चनோட இத அடுத்த காலத்துல எழுதுங்க ஒரு 20 क्वेश्चन தப்பு 20 क्वेश्चन தப்புனா ஒரு क्वेश्चनக்கு 0.33 மார்க் போகுது அப்ப 20 क्वेश्चन 6.6 இப்போ சில பேர் 10 क्वेश्चन தப்பா எழுதிப்பீங்க சோ 10 into 0.33 சோ மல்டிப்ளை பண்ணி 3.33 மார்க்ஸ் வரும் சோ அத நீங்க என்டர் பண்ணிட்டு இதற்கான டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு ரா மார்க் ஓகேவா சோ இது நிறைய நாள் நடந்த எக்ஸாம் சோ இதுல நார்மலைசேஷன் கட்டாய உண்டு ஓகேவா சோ நார்மலைசேஷன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இது நிறைய பேர் எழுதி இருப்பாங்க ஒருத்தரோட क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்திருக்கும் ஒருத்தரோட क्वेश्चन பேப்பர் கஷ்டமா இருந்திருக்கும் ஓகேவா சோ இவங்க எல்லாரும் ஒரே எக்ஸாம்ல தான் எழுதுறாங்க ஓகேவா சோ அதனால இவங்க எல்லாரும் ஒரே லெவல்ல வச்சு பார்க்கணும்ங்கிறதுக்காக ரயில்வே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க எல்லாரும் ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ல வரணும் அதுதான் நார்மலைசேஷன் ஓகேவா இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இந்த இயர் கட் ஆஃப் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாமா இது வந்து 2018 NTPC CPT 1 கட் ஆஃப் ஓகேவா ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப் 72.14 ஓபிசியோட கட் ஆஃப் 69.11 எஸ்சி கேட்டகரி அவங்களோட கட் ஆஃப் 57.67 எஸ்டி கேட்டகரி கட் ஆஃப் 46.84 இந்த இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபில் இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஆர் 5 இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ என்னோடய மார்க் வந்து நான் ஒரு 52 தான் எடுத்திருக்கேன் நான் சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சிபிடி 2 வந்து டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா நார்மலைசேஷன் இருக்குது நார்மலைசேஷன் உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா இப்போ யாரெல்லாம் சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ணலாம்னா உங்களுடைய மார்க்கு இது பக்கத்தில் வரும் பார்த்தீங்களா இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 70 or 68 மேலே ரா மார்க் இருந்துச்சுன்னா தாராளமாக செகண்ட் ஸ்டேஜ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 67 மேலே ரா மார்க் வந்துட்டுனா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 54 மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 43 மேலே உங்களுடைய மார்க் வந்துட்டினாலே ரா மார்க் வந்துட்டாலே தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா மிச்ச மார்க் நார்மலைசேஷனில் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த சிபிடி 1 ரிசல்ட் எப்போ வரும் சிபிடி 2 எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க சிபிடி 1 ரிசல்ட் வந்து உங்களுக்கு நவம்பரில் ஷுவராக கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ நவம்பர் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஷுவராக சிபிடி 1 ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது சிபிடி 2 வந்து உங்களுக்கு ஜான்ல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது சிபிடி 1 வெறும் குவாலிஃபிகேஷன் தான் ஓகேவா குவாலிஃபையிங் நேச்சர் பேப்பர் தான் சிபிடி 2 தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும் ஸோ சிபிடி 2 ஜான்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜான்ல உங்களுடைய ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேளுங்க வீடியோவில் எதுவும் தப்பு இருந்தாலும் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்